அடையார் ஆனந்த பவன் மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரத்தை அமைத்து எங்களின் இனிமையான இனிப்புடன் கொண்டாடுங்கள். ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப வரிடா இருப்பேன் அடுத்து என்ன நடக்கும்னு, சீக்கிரமா டிசிஷன் எடுக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ என்னால் கண்ணு முன்னா மெடிடேட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எப்படியா நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படிதான் நினச்சேன். இது பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றது, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாகும். படத்தில் நடிக்கிறவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம பல் தேய்க்கிற மாதிரி, இது வந்து டெய்லியும் உங்களோட வாரத்துக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும்னு அப்படின்னு ஒரு நெசசிட்டி இருக்குது. ஹைட்ரேட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கின்லேருந்து எல்லா முடியிலேருந்து எல்லாம் பிரச்சனையும் அதில் வரும். நீங்கள் ஜிம்மை தான் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பார்க்கில் நீங்கள் வாக்கிங் போனாலுமே இயற்கையான காற்று நீங்கள் சுவாசிக்கும் போதே உங்களுக்கு. இப்போ ஜிம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆஸ் யூஷுவல். நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் கிடையாது, உங்களுக்கு அது ஆஸ் யூஷுவல், எனக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஜிம்மை தாண்டி வேற என்னென்ன வந்து நீங்கள் பண்ணுறீங்க? ஃபிட்டாக வச்சுக்க மெடிடேஷன் பண்ணுறேன். ஸோ ஜிம் வந்து ஃபிசிக்கல், ஸோ மெடிடேஷன் இஸ் ஃபார் யுவர் இன்னர் ஸ்ட்ரென்த், யுவர் இமோஷனல் சப்போர்ட், எல்லாமே வந்து மெடிடேஷன் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் பயங்கரமாக. ஸோ நான் வந்து முன்னாடி எப்படி இருந்தேன்னா, ரொம்ப ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப பயப்படுவேன், அன்சர்டனிட்டி நினச்சிலாம் ரொம்ப பயப்படுற ஒரு ஆள், ரொம்ப வரிடா இருப்பேன் அடுத்து என்ன நடக்கும்னு. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக இது எனக்கு இந்த விஷயம் வந்தது, இந்த மெடிடேஷன்ன்றது. என்னாலையும் வந்து கண்ணை மூட்டினா ரொம்ப தாட்ஸ் போயிட்டே தான் இருக்கும், இல்லை இந்த ரீல் ஓடிக்கிட்டு இருக்கும் அடியில் ஏதாவது ஒரு பாட்டு ஓடும் நமக்கு. ஸோ என்னால் கண்ணு மூடினா மெடிடேட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எப்படியா நம்மளாலலாம் பண்ண முடியாது அப்படிதான் நினச்சேன். பட் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இது கற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் கற்றுக்கும் போது இப்போது வந்து இது ஒரு 3-2 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ நிறைய ட்ரெமெண்ட்ரஸ் சேஞ்சஸ் தெரியுது எனக்கு, ரொம்ப இன்னும் பேஷண்ட் ஆகிட்டேன், ரொம்ப காம் ஆகிட்டேன், ரொம்ப இப்போ ப்ரெசென்ட்டில் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த மாதிரியான சேஞ்சஸ் எனக்கு அதுலேருந்து வந்தது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜிம்மை ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுவுமே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் உங்கள் லைஃப்பில். ஸோ இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான லெசன் டேக்அவே இருக்கும். எனக்கு இதுதான் என்னோட டேக்அவேயா இருந்தேன், என்னோட பொறுமை, ப்ரெசென்ட்ல வாழ்றது, இந்த விஷயம்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய இமோஷனலா டிசிஷன் எடுக்காம ப்ராக்டிக்கலா யோசிச்சு நம்ம அன்னைக்கு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் அது ஹெல்ப் ஆகும் கண்டிப்பா. ஸோ மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு இன்னராகவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்மளை எமோஷன்ஸ் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அப்போ முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களோட சேஞ்சஸ் எதுலலாம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது? சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. பொறுமையாக கொஞ்சம் கோவப்படுவீங்க, முன்னாடி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப இது ரொம்ப ஆன்ஷியஸாக ஆகிடுவேன். டக்குன்னு ஐயோ இப்படி ஆகிடுச்சா, இது என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடி ஆக்ட் பண்ணணும், சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கணும் அப்படிலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுதானே பார்த்துக்கலாம், இதுதானே இது நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம், அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலான இது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போது பொறுமை அதிகம் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இன்னொருத்தங்கிட்ட வேலை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரியான விஷயம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கேன். ஒர்க் அவுட் அதுக்கப்புறம் மெடிடேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி வேற என்னென்ன ரொம்ப வந்து முக்கியமாக உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தூக்கம், ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெய்லி என் ட்ரெயினர் கேட்பாரு சாப்பாடு ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு காலையில், அதுக்கப்புறம் தூங்குனீங்களா, 6 hours நீங்கள் தூங்குனீங்களான்னு டெய்லி கேட்பாரு விடாமல். ஏன்னா நீ தூங்கினா தான் உங்களோட மசில் எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகும், உங்களுக்கு மைண்ட் அளவுமே வந்து அடுத்த நாளுக்காக ப்ரிப்பேர் ஆகும். நீங்கள் ஸ்லீப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் தூங்குனீங்களா அப்படின்றதான் பேஸாக கேட்பாங்க. ஸோ sleep is very important for your workout. And also தண்ணி குடிக்கிறது, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஹைட்ரேட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கின்லேருந்து எல்லாம் முடியிலேருந்து எல்லாம் பிரச்சனையும் அதில் வரும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், எல்லாமே ஒரு ஈக்குவல் லெவலில் இப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தால் யூல் கெட் அ யூனோ பர்ஃபெக்ட் ஹெல்த். சூப்பர். அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ டார்கெட் வச்சிருப்பீங்க, இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஏதாவது டார்கெட் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கிடையாது, இங்கே ஒர்க் அவுட் பண்ணும் போதே பார்த்தீங்களா எப்படி ஊற்றுது. இங்கேயே நாங்கள் 2.5 லிட்டர் கிட்ட நான் குடிச்சிருவேன் என்னோட பாட்டில், 750 ml பாட்டில். ஸோ அதுவே 2 வாட்டி நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ அது இங்கேயே நான் நிறைய குடிச்சிட்டு போயிடுவேன். இப்போ வீட்டில் எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்படி குடிப்பேன். சில பேர் இல்லை எனக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மறந்துடுவாங்க ஆப்வியஸாக. ஸோ அவங்க மேபி அந்த எழுதிலாம் வச்சுருக்காங்க, இப்போல்லாம் நிறைய இந்த கலர் கலராக வாட்டர் பாட்டில்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் ஆகும். நம்ம ஹெல்த்தை கான்சியஸாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக. ஆமாம், ரொம்பவே ஆமாம்.
ஸோ நீங்கள் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோலோட தான் நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நிஜமாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி தானே, ஏதாவது ஒரு கோல் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். ஏதாவது இல்லை ஒரு சில பேருக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும், இல்லை நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. என்னோட கோல் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பாடி என்னெல்லாம் பண்ண முடியும், இது என்ன ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான். என்னால் எனக்கு வந்து மேரத்தான் ஓடணும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெக்கிங் பண்ணணும், அதுக்கான பாடி தேவை உங்களுக்கு, அந்த ஸ்டாமினா தேவை, அந்த என்டூரன்ஸ் தேவை. இப்போ கொஞ்ச நாள் ஏறினோடனே உங்களுக்கு ஆள் வழியெலாம் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து பாடி ஃபிட்டாக வச்சுக்கிட்டு ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்க்ரீன்லேயும் ஆப்வியஸாக நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாகும். ஒரு 10% உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது அப்படி ஒரு சரி பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்னோட கோல் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணும் என்னோட பாடி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே ஏதாவது இது பண்ணி கொஞ்சம் அப்படியே பாடியை பில்டப் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இது நீங்கள் எடுத்தோன்னே இந்த இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு வாக்கிங் போகிறது அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஜிம்மு தான் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணுறதுனால இங்கே வரேன். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பார்க்கில் நீங்கள் வாக்கிங் போனாலுமே ஜென்ரலான உங்களுக்கு எல்லா இதுவும் இந்த இயற்கையான காற்று நீங்கள் சுவாசிக்கும் போதே உங்களுக்கு நல்ல எல்லா விஷயமும் பிபியிலேருந்து எல்லாமே சரியாகும். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்காக தேவைப்படும் ஒரு நாளில். அதுதான் எங்கள் ட்ரெயினரும் சொல்வார், நீங்கள் போல எங்கேயுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சும்மா வாக்கிங் போங்க, பில்டிங் சுற்றி வாங்க, உங்கள் வீட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட் சுற்றி பார்க்கிங் கட்டி வைக்கிறாங்க, அதில் நடந்து நடந்து வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க தான் பண்ணணும், இல்லை படத்தில் நடிக்கிறவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இது நெசசிட்டி எல்லாருக்குமே. எப்படி வந்து நம்ம பல் தேய்க்கிற மாதிரி இது வந்து டெய்லியும் உங்களோட வாரத்துக்கு இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணும்னு அப்படின்னு ஒரு நெசசிட்டி இருக்குது. நிஜமா கரெக்டாக சொன்னீங்க. பிகாஸ் இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட்டுன்றது எல்லாரோட ஷெட்யூல்லையும் இருக்க வேண்டிய. ஃபைனலாக வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்காக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம். அட்வைஸ்லாம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பட் காமனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹாப்பியாக இருங்க. ஸோ லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், லிவ் த மூமெண்ட் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ஜிம் இந்த ஒர்க் அவுட் பற்றி பேசினதுனால ஒரு 5% உங்களோட ஒரு டேயில் ஒரு டைம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் இல்லைனாலும் வாக்கிங், ஏதாவது வீட்லேயே இல்லை யூடியூப் பார்த்து ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க, ஜூஸ் குடிங்க. ஸோ ஜாலியாக இருங்க சாப்பிட்டு. டயட்டு டயட்டுன்னு ரொம்பலாம் டயட்டாக இருக்கு. என்ன மாதிரி அப்பப்போ பிரியாணி சாப்பிடுங்க. ஆனஸ்ட் அதுதானே மெயினே. அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். கண்டிப்பாக வந்து இன்னொரு இதில் இதே மாதிரி உங்களை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக மீட் பண்ணுறேன். அண்ட் உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுட்டது தேங்க்ஸ். கண்டிப்பாக அவங்களும் நிறைய கற்றுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு க்யூட்டான பர்சனோட அடுத்த இன்டர்வியூவில் அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய். பண்டிகை காலம் வந்தாலே நம்ம அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் தானே. அடையார் ஆனந்த பவன், மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரத்தை அமைத்து எங்களின் இனிமையான இனிப்புடன் கொண்டாடுங்கள்.